பெரும்பயிர் தீயல் வைக்க போகிறேன். அதற்கு என்ன தேவையெல்லாம் பார்க்கலாம். ஒரு 150 கிராம் பெரும்பயிர் எடுத்திருக்கேன். ஒரு குடிகரண்டி ஒரு ஒன்று தேங்காய் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்திருக்கேன். ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு 5 வரமிளகாய், ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு டீஸ்பூன் மல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 10 மிளகு, தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், கடுகு, கொஞ்சம் இந்த பெரும்பயிரை கொஞ்சம் வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் சூடு லைட்டாக சூடு வந்த வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுத்தது போதும். இதை நம்ம எடுத்து குக்கரில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது தண்ணி வச்சுருந்தேன், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சுன்னா நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த காராமணி பெரும்பயிரை போட்டு குக்கரில் ஒரு 2-3 விசில் வர்ற வரைக்கும் வேக வைக்கலாம். அதுக்கடையில் நம்ம தேங்காயெல்லாம் வறுத்துக்கலாம், மசாலாவுக்கு தேங்காயெல்லாம் வறுத்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காயெல்லாம் வறுத்துக்கலாம். மசாலா சாமான், தேங்காய், வரமிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வெந்தயம், மிளகு, இதெல்லாம் இதில் ஆவி வந்துருச்சு, வெயிட்டை போட்டுடலாம். வந்துடுச்சு, இதை எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு நம்ம அரைச்சிடலாம். இப்போ குக்கர்ல இருந்து திறந்து பார்த்து நல்லா வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இனி நம்ம அரைப்பு புளி எல்லாம் விட்டு கொதிக்க வைக்க வேண்டியதுதான். நம்ம அரைச்சி வச்சிருந்த வறுத்து அரைச்சி வச்சிருக்க இந்த உளுதை விட்டுடலாம். இந்த கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி தேவையான அளவு உப்பு. நல்லா கொதி வந்த உடனே நம்ம தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சிடணும். குறைச்சி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, இந்த நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சு விட வேண்டியதுதான். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன்.
கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சாச்சு. கடுகும் கருவேப்பிலையும் தாளித்து நம்ம இதில் விட்டுற வேண்டியது தான். பெரும்பருத்திகள் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து சாதத்தில் போட்டு சாப்பிடலாம், இட்லி தோசை இதுக்கும் தொட்டு சாப்பிடலாம். நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.